பெற்ற மீனாட்சிபுரம் பொட்டல்களத்தைச் சேர்ந்த பீமன் சஞ்சீவி மகன் கௌர் மோகன்தாஸ் என்பவரை அடையாளம் தெரியாத நபர்கள் காரில் கடத்தி சென்றுவிட்டதாக கௌர் மோகன்தாஸின் மனைவி நேற்று இரவு 10:30 அளவில் கொடுத்த புகாரின் பெயரில் போடி தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சம்பந்தமான மாவட்டம் மேற்கண்ட வழக்கு காவல் கண்காணிப்பாளர் திரு பிரவீன் உமேஷ் டோங்கரே அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை செய்தார். பின்னர் வழக்கில் கடத்தப்பட்ட நபரை மீட்பதற்காக மாவட்ட குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திரு சுந்தர்ராஜன் தலைமையில் போடி தாலுகா காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார், போடி நகர் காவல் ஆய்வாளர் சரவணன், சார்பு ஆய்வாளர்கள் சுல்தான் பாஷா, கதிரேசன், வேல் மணிகண்டன், மாயன், முருகன் ஆகியோருக்கு உத்தரவிட்டார். பயன்படுத்தப்பட்ட அடங்கிய தனிப்படைகள் அமைக்க அதன்படி தனிப்படையினர் விசாரணை செய்து கடத்தலுக்கு காரை அடையாளம் கண்டு அதன் மூலம் கடத்தல்காரர்களை அடையாளம் கண்டு குற்றவாளிகளை கைது செய்து கடத்தப்பட்ட நபர் பத்திரமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கில் கடத்தப்பட்ட நபரை சிறப்பாக மீட்டு பணிபுரிந்த 12 குற்றவாளி